பிரைஸ் த லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான வசனம் யாக்கோப்பு 5:11. பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது பொறுமையாக இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் என்று வேதம் சொல்கிறது. ஆம், எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, யோபு எப்படி பொறுமையாக இருந்தான்னு இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது. அதாவது யோபுவோடைய வாழ்க்கையில் 10 பிள்ளைகளையும் இழந்தான், சொத்துக்களை இழந்தான், வீடு எல்லாம் போச்சு, அவனுடைய சரீரத்திலையும் வியாதினாலும் பாதிக்கப்பட்டு போனான். எல்லாம் கண்டினியூஸாக நடக்குது இந்த காரியங்களெல்லாம், எல்லாவற்றையும் இழந்து விட்டான். அப்போ கூட யோபு எல்லாவற்றிலும் பொறுமையாக இருந்தான், யாரையும் உபத்திரம் படும்போது குறை சொல்லலை, கர்த்தரையும் குறை சொல்லலை, மனுஷர்களையும் முறுமுறுக்கலை, கசக்கலை, எதுவுமே செய்யலை. அவன் எல்லாவற்றிலும் பொறுமையாக இருந்தான். அந்த பொறுமைக்கு பலனே கர்த்தர் இரட்டத்தனியாக அவனுக்கு எல்லாவற்றிலும் மறுபடி கொடுத்து ஆசீர்வதித்தார். அதே போல் நாமும் கூட இந்த உலகத்தில் நமக்கு எத்தனையோ விதமான உபத்திரங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் எல்லாம் வருகிறது. அது எல்லாவற்றிலும் நாம் யாரையும் முறுமுறுக்கக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, கர்த்தரையும் முறுமுறுக்கக்கூடாது, கர்த்தரையும் குறை சொல்லக்கூடாது. எல்லாவற்றிலும் நாம் பொறுமையாக இருக்கணும். அப்படி நாம் இருக்கும்போது அந்த பொறுமை நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அந்த பொறுமைக்கு பலனை இரட்டத்தனையாக நமக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமே. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, எல்லாவற்றிலும் நீங்கள் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அந்த பொறுமைக்கு பிரதிபலன் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமே. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.